Hi, welcome back to my channel yaitsmanju. இன்னைக்கு வந்த herbal bath powder வீட்லயே எப்படி prepare பண்ணலாம். அது யூஸ் பண்ண நம்ம ஃபேஸ் வந்து நல்ல லைட்டே ஆகும். ஃபேஸ் மட்டும் இல்ல, நீங்க டோட்டல் பாடிக்கும் ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாரத்துல ரெண்டு தடவை கிளென்ஸ் பண்ணுவோம்ல, பாடி ஸ்க்ரப் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்க யூஸ் பண்றதனால உங்க ஸ்கின் நல்ல லைட்டே ஆகும், அது மட்டும் இல்லாம பிரைட்டே ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ ஷைனும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கும் வந்து இதை சொல்லலாம்னு சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். இது நான் மட்டும் இல்ல, என்னோட பாப்பாக்குமே வந்து நான் பாத் பவுடரா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை அப்ளை பண்ணி காட்டிடுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்னென்ன இன்கிரீடியன்ட் இதுல யூஸ் பண்ணுன்றத பார்க்கலாம். நான் இதை வந்து தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பவுடரை. ஏன் நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன்னா, தயிர் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து இன்னும் நல்லா இருக்கும் ரிசல்ட்டு. எனக்கு இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்கனால நான் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் வெதர்லலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் போட்டுக்கலாம். நானுமே தயிர் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு கோல்டாக இருக்கனால நான் தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்றத பார்க்கலாம். சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பேட்ச் ட்ரெஸ்லாம் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒன் டே முன்னாடி வந்து கையிலையோ இல்லை ஃபேஸில் இந்த பின்னாடியெலாம் வந்து எங்கன்னா அப்ளை பண்ணி பாருங்கள். எதனா ரேஷஸ் எதுவும் வரலன்னா அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுங்கள். ஈவன் பெரியவங்களுமே அப்படி பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகலாம், காலேஜ் போகலாம், ஒரு பிம்பிள்ஸோ ஒரு இல்லைன்னா ரேஷஸோ எதுனா வந்தாலும் அது நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக தான் நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஹெர்பல் தான். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த பாக்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி மாவை வந்து அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. தென் வந்து நீங்கள் இதை எப்படி என்னென்ன பொருள் போட்டேன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நார்மல் நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்திருக்கேன் இந்த பவுடரை. இதை வந்து நான் தண்ணி போட்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். கர்ட் போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது, நல்ல இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா கர்ட்ல வந்து லாக்டிக் ஆசிட் இருக்கனால நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வந்து ஈஸியா வெளியில வர்றது, டேன் ப்ராப்ளம்க்குலாம் கியூர் பண்றது, ஃபேஸை வந்து நல்லா லைட்டன் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கும். எனக்கு இப்போ கொஞ்சம் கோல்டா இருக்கனால நான் தயிர்லாம் யூஸ் பண்ணாம ரோஸ் வாட்டரும் யூஸ் பண்ணாம, ஏன்னா என்கிட்ட இப்ப ரோஸ் வாட்டர் அவைலபிள் இல்லை, அதனால வந்து நான் வெறும் பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போறேன். ஒரு 10 minutes வந்து அப்படியே விட்டுருங்க, நல்லா காயட்டும். ஓரளவுக்கு இப்போ காஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு நல்லா காயற ஃபீல் தெரியும்ல, ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் விட வேண்டாம், ஒரு 15 minutes வச்சுக்கோங்க மேக்ஸிமம் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு, ஃபேஸ் நல்லா தொடச்சிடும். நான் இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணேன் மைசூர் டாலும், அதுக்கப்புறமா மஞ்சள், பாதாம், அரிசி, பச்சை பயிர் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன எவ்வளோ எவ்வளோ அளவுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா நான் இதில் சொல்லும் போது சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நான் கிளியராக எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.